ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிநந்து பிளாக். சூடான சுவையான காளான் கிரேவி எப்படி செய்வதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதிய தேவையான பொருட்கள்: கேளான் ஒரு பேக்கெட், பெரிய வெங்காயம் நாலு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு உழுது ரெண்டு ஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். காளானை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அது மேலே இருக்கிற அழுக்கு மண்ணெல்லாம் போகும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, இந்த அழுக்கெல்லாம் போய் இதில் விலையன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து கேளானை வந்து வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேளா நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா உணக்கிக்கோங்க. காளான் நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். காளான் நல்லா இந்த லெவலுக்கு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை செத்திக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் நாலு வெங்காயம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிங்க. வணக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, இப்போ வந்து நம்ம மசாலா பொடியில் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா பொடி சேர்த்தும் போது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்தியாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கலாம் சேர்த்திக்கலாம். கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் ஊற்றினா போதும். அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா காளான் ஆல்ரெடி ஃப்ரை ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம காளான் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.